ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணியடிச்சாம் பாறை, த பெல் ராக். எதனால் இந்த பாறைக்கு மணியடிச்சான் பாறைன்னு பேர் வந்தணும் உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே இந்த பாறை மணி அடிக்குமா? இந்த பாறை எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஆரல்பாயம்மொழி காட்டாடி மலை, கன்னியாகுமரி மாவட்டம் அது இருக்குது. ஆரல்பாயம்மொழி காட்டாடி மலைக்கு நீங்கள் வரணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மலை இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம். இந்த கோவிலை பற்றி சொல்கிறாங்கன்னா, நம்ம சிம்பு நடித்த கோவில் படத்தில் வர கிளைமாக்ஸ் சீன் வந்து இந்த கோவிலில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த சூப்பரான ஒரு சர்ச். தமிழ்நாட்டின் புனிதர், குமரி மாவட்டத்தில் புனிதர் மிஸ்டர் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வட்டாரத்தில் பிறந்த அவர் சுட்டு மறை சென்று சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்லமலை காட்டடி மலை. இங்கே பார்த்திங்கன்னா அவர் முட்டோனி ஜபித்த இடம் பார்த்திங்கன்னா குழிகள் அப்படி இருக்குது. அந்த படந்து பதிந்த பாறையில் தடம் பதிந்த முட்டுக்கள் அப்படிலாம் தடம் பதிந்த இடம் அப்படியே இருக்குது, இதையும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காவலாளிகளால் சுட முடியாத துப்பாக்கியை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சுட்டு உயிர் மறை சாட்சியாக உயிர் நீத்த இந்த தேவசகாயம் பிள்ளை அவர்கள். அந்த சுடப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு பாறை வந்து கீழே விழுந்து மணி ஓசை எழுப்பி அங்கே உள்ள ஊர் மக்களை ஒன்று திரட்டியதுனால இந்த பாறைக்கு பேர் மணியடி சாம்பாறைன்னு பேர் வந்து அந்த பாறை சுமார் இப்போ ஒரு 250 வருஷமாக அந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடியவங்க தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் மனசில் வச்சு இந்த பாறையில் கண்டிச்சு தட்டினாச்சுன்னா மணி ஓசை எழுப்பும், அந்த வேண்டுதல்கள் நிறைவடையும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாறை இந்த பாறையை பார்க்க போனோம்னா சுமார் 113 படிகள் ஏறி நம்ம போனோம். அப்படி மேலே ஏறி போய் நீங்கள் இந்த பாறையை பார்த்திங்கன்னா அங்கே நீங்களே தட்டி பார்க்கலாம். மணி ஓசை வரக்கூடிய சவுண்டு உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நான் தட்டும்போது உங்களுக்கு வரக்கூடிய சவுண்டை பார்த்துருங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேரள மக்களும் வெளியூர் மக்களும் இங்கே வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. இந்த இடம் கூட வந்து ஒரு சுற்றி பார்க்குற ஒரு சுற்றுலா மையம் தான், சூப்பரான ஒரு சுற்றுலா மையம். இந்த பெரிய பாறை இருந்துதான் அந்த பாறைக்கு வந்து மணி ஓசை எழுப்பிச்சு, அந்த பாறை தான் இன்றளவு மணியடி சம்பாறை என்று ஓசை எழுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட வந்து பாருங்கள்.